ரோமர் 8:18 39 வசனம் வரைக்கும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்றி விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மறித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலதபட்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் அருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களை சந்திக்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:18 கிறிஸ்தவர்கள் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அதிகாரம். பைபிளில் சில முக்கியமான அதிகாரங்கள் இருக்குது, அது கண்டிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அடிக்கடி படிக்க வேண்டிய சில இது. அதில் ரோமர் 8:18 வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஆவியின்படி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அல்லது பரிசுத்த ஆவியிலே வாழ விரும்புகிற எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் வந்துட்டு ரோமர் 8:18. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு காரியத்தை வந்து நம்ம இன்னைக்கு படிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ரோமர் 8:26 வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வந்ததுக்கு பல காரணம் உண்டு, பல காரியங்கள் உண்டு. அதில் இது ஒரு முக்கியமான காரியம் வந்து ஆவியானவர் நம்மளுடைய பலவீனங்கள் உதவி செய்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நான் என்ன நினச்சேன் இன்றைக்கி ஆண்டவர் இந்த ஜப காரியங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டவர் உதவி செய்வார், மற்ற காரியங்களில் அவர் வந்து தலையிட மாட்டார், அவர் வந்துட்டு கேட்க மாட்டார், அவர்களுடைய அவர் உதவி செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு தவறான ஒரு அறியாமை என்னுடைய மைண்டில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து பிரதர் அவங்க சும்மா பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் நபர்களாக ஆராதனையெல்லாம் முடிஞ்சு ஆராயெல்லாம் முடிஞ்சிருந்தப்போ வந்து சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்க? அவங்க
வேலை செய்கிறதுல வந்து ஒரு இன்ஜினில் வந்து ஒரு சில ப்ராப்ளம், அது ஒரு தடவை திரும்பி பண்ணியிருக்கிறாங்க, ரெண்டு தடவை திரும்பி பண்ணியிருக்கிறாங்க, மூணு தடவை திரும்பி பண்ணியிருக்கிறாங்க, அது என்ன என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலையா. பெரிய 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 எல்லாம் படித்தவங்க, எல்லாம் பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க, என்ன ரீசன், என்ன எவ்வளோ டைம் ஆகுது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, டைம் ஆகுது, மேலே ப்ரெஷர் எல்லாத்துக்கும் மத்தியில் வந்து என்ன நடக்குது, என்ன இது, ஏன் வந்து இந்த சம்புக்கில் தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு கண்டுபிடிக்காமல் இருந்துச்சான் முடியாமல் இருந்துச்சான். ரொம்ப பிரதனும் வந்துட்டு அங்கே அதில் வந்துட்டு ரொம்ப வேலை செய்யணும் அப்படியே பல விதமான துக்கத்தோட குழப்பத்தோட சோர்வோடு இருந்திருப்பாங்க போல தெரியுது. அந்த டைமில் ஆண்டவர் அவங்களுடைய சொப்பனத்தில் அந்த எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்றத வந்துட்டு காட்டியிருக்கிறார். காட்டினதாக சொன்னாங்க. அது வந்து ஒரு லைனரில் ஒரு சின்ன ஒரு கிராக், இங்கேயோ மைனர் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல எத்தனாவது நம்பர் லைனரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது வந்துட்டு காட்டியிருக்காப்புல. காட்டுனதை அது வந்து மறுநாள் இதுவும் அவங்களுடைய மேல் இன்ஜினியர்ஸ் மேலும் அவங்களுக்கு மேலே இருக்கிற இன்ஜினியர்ஸ்கிட்ட பேசி அந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு அது அப்படியே எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரியே அதில் கண்டுபிடிச்சி கடைசியில் அது சால்வ் ஆகிடுச்சான். சால்வ் ஆன அந்த ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தின சில வெற்றியாகி நடத்தின பாதைகள் தன்னுடைய அனுபவத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப, ஓ ஆண்டவர் இப்படிலாம் வந்துட்டு உதவி செய்ய முடியுமா, இப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றது வந்துட்டு ஒரு அந்த காலகட்டத்தில் அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு உந்து விசையாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரியும் ஆண்டவர் வந்துட்டு எல்லா விதத்துலேயும் ஆண்டவர் வந்துட்டு உதவி செய்வார். ஒரு சின்ன 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 ஆசைகளை நிறைவேற்றுவார். சின்ன காரியமாக இருந்தால் கூட வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டால், சின்ன காரியமோ பெரிய காரியமோ அவருக்கு அது மேட்டரே கிடையாது, கேட்டால் சொல்லுவார். நானே நம்ம வந்துட்டு விசுவாசிக்கிறது கிடையாது, இதுதானே நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்ற பழமொழி மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய கிறிஸ்தவ அநேக கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி அடி சறுக்கி கிடக்கிறது. காரணம் இதுதானே, இதுதான் பார்த்துக்கிடலாம், நம்மளே பார்த்துக்கிடலாம், இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சதுனால தான், நிறையா ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காதனால தான் நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு நம்ம தோற்று போனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டர் ஒரு காரியத்தை எப்படி பேசினேன், தேவ சித்தம் செய்திருந்தா, தேவ சித்தத்தை மட்டும் நம்ம நிறைவேற்றிருந்தா நினைக்க நிறைய ஒரு மாற்றங்கள், நிறைய சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டாயிருக்கும். ஆனால் நாம் தேவ சுத்தம் செய்கிறோம் என்று நினச்சிக்கிட்டே தேவ சுத்தம் செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது ரொம்ப டைம் ரெண்டு மூணு நாளாகவே அதை வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எஸ், அது வந்துட்டு நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை உண்மையுள்ளது அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த வார்த்தையும் ரொம்ப உண்மையுள்ளது. தேவ சுத்தம் தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தேவ சுத்தம் செய்யாமலே இருக்கிறது. இது நம்ம எல்லாம் கரெக்டாக தான் செய்கிறோம், தேவ சித்தத்தின்படி தான் எல்லாம் நல்லா நடக்குது, ஊழியம் நடக்குது, எல்லாம் நடக்குது, எல்லாமே சூப்பராக போகுது. அப்போ வந்துட்டு ஆ தேவ சித்தம் தான் நம்ம செய்யணும், தேவனை அங்கீகரிச்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய. இப்போ அதனுடைய ரிசல்ட் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து மத்தையும் வேலை அதிகாரி 22வது வசனத்தில் அன்னாலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே திருக்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, இப்படிலாம் வந்துட்டு இந்த மூணு இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறதோ அந்த மூணு வரமும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அவன் கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ஃபேமஸான பிரீச்சராக தான் கண்டிப்பாக இருப்பாப்புல. தீர்க்க தரிசனம் சொல்கிற வரமோ, பிசாசுகளை துரத்துகிற வரமோ, அற்புத அடையாளங்களை செய்கிற ஒரு வரமோ இருக்கிற ஆள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிகராக தான் வந்துட்டு கண்டிப்பாக இருப்பாப்புல. வரம் வசீகரிக்கும் ஜனங்கள், அநேக ஜனங்களை வந்துட்டு இழுக்கும், அது வந்து இழுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு வரத்துக்கு உண்டு. அது ஒரு பெரிய அட்ராக்டிவ் பவர் அந்த கிஃப்ட்டுக்கு வந்துட்டு இருக்குது. கிஃப்ட்டு ஆக வரம் வந்துட்டு எப்பமெல்லாம் ஆப்ரேட் ஆகுமோ செயல்படுமோ அப்பமெல்லாம் வந்துட்டு அது ஜனங்களை தன் பக்கமாக இழுக்கக்கூடிய வல்லமை இந்த வரத்துக்கு உண்டு. அப்போ இந்த மூணு வரமும் ஒரு அவனுக்குள்ளே இருந்திருந்தேன்னு நினைக்க அவன் கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஆள் பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நினைக்கி அக்கிரமிச்சிருக்கிறார், என்னையே விட்டு அகன்று போங்கள் அப்படின்ட்டு வந்துட்டு ஆகிடும், உன எவனே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாரு ஆண்டவர். நம்ம வந்துட்டு தேவ சுத்தம் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தேவ சுத்தம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. தேவனுடைய சத்தத்தை கேட்டால் தான் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். தேவ சுத்தம் செய்தால் தான் பரலோகமே வந்துட்டு நமக்கு தரப்போம். சரி, அந்த சப்ஜெக்டில் நம்ம வந்துட்டு போக வேண்டாம். இங்கே வந்து நம்ம வந்து பார்க்குறோம், என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் என்ன நினச்சேன்னு நினைக்கி
பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஜபம் பண்ணுறது ஈஸி அப்படின்னு நான் அந்த காலகட்டத்தில் அப்படி தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பாஸ்டர் ஜபம் வேண்டானே நான் பண்ணுறேன், ஏதோ நான் ஜபம் பண்ணுறேன் பாஸ்டர், மற்றபடி எந்த வேலையுமே எனக்கு கொடுக்காதீங்க பாஸ்டர், எனக்கு செய்ய முடியாது, எனக்கு தெரியாது பாஸ்டர், எனக்கு தெரியாது, நானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காலங்கள் போக 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 பல பல வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு நினைக்கி, ஜபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். எந்த ஜபம் ஈஸி அப்படின்னு நினைக்கி, ஒரு மந்திர மாதிரி ஜபம் பண்ணுற ஒரு ஜபம் வந்துக்கிட்டு ஈஸி, மற்றபடி எந்த ஜபமும் ஆவியில் செய்யப்படுகிற எந்த ஜபமும் வந்துக்கிட்டு ஈஸி கிடையாது, அது வந்துட்டு ரொம்ப மிக கஷ்டமான ஒரு காரியம். அதனால தான் பரிசுத்தாவியானவரே ஆண்டவர் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிறாரு, ஜபத்தில் நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்தாவியானவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஜபிக்கிறது ஈஸி, ஈஸி கிடையாது. இயேசுவோட கூட இருந்த 12 அப்போஸ்தலர்கள், கூடவே இருந்த ஆட்கள், ஜபிக்க கற்றுத்தாருங்கன்னு சொன்ன ஆட்களே ஜபத்தில் போட்ட விட்டாங்க. ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்க முடியல, ஜபிக்கலை. எச்ச மணியில் ஆண்டவரே வந்து சொன்னார், ஒரு மணி நேரம் விழிச்சிருங்கப்பா ஜபிங்கன்ட்டு. ஆனால் ஜபிக்க முடியலை, அவங்களால ஜபிக்க முடியாது, ஜபிக்க முடியாமல் படுத்து தூங்கிட்டாங்க. அதே ஆட்கள் பரிசுத்தாவியானவர் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியானவருக்கும் எங்களுக்கும் இது நலமாய் கண்டது, நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் உறுதியாய் தடுத்திருப்போம் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட லைஃபை வந்து தலைகில மாறிடுச்சு, பெரிய காரியங்களை வந்துட்டு ஆண்டவருக்காக செய்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு நினைக்கினைக்கு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மெயினாக ப்ரேயரில் பயங்கரமான ஒரு பெரிய சப்போர்ட்டாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டதில்லை. நாம் எப்படி ஜபிக்கணும்ட்டு நமக்கு தெரியாததுனால ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதா வந்து நம்ம வந்துட்டு பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக டைமில் நம்ம தவறாக வந்துட்டு ஜபிக்கிறதுக்கு வந்துட்டு மாம்சீகமாக நம்ம மூல அறிவில் ஜபிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய ஜபங்கள் மாம்சீகமாக தேவ சுத்தத்தின் மத்தியில் இல்லாமல் நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நம்ம நிறைய காரியங்களில் ஜபிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் சில ஃபெயிலியர்ஸையும் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஆபிரகாமுடைய ஒரு ஆபிரகாமுடைய லைஃப்பில் 86 வயசில் இஸ்மாயில் பிறக்கிறாரு. இஸ்மாயில் பிறந்து ஃபேமிலியில் சம் ப்ராப்ளம் ஆகுது. ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு முன்னாடி ஆபிரகாம் நின்று ஆண்டவரே இஸ்மாயில் பிழைப்பானாக அப்படின்னு வந்து அவர் ஜபம் பண்ணுறாரு. ஜபம் பண்ணுறாரு. இது வந்துட்டு ஒரு நல்ல ஜபம் மாதிரி தான் தெரியுது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக, பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பிள்ளை வந்துட்டு நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, பெரிய ஜாதியாகுங்கன்ட்டு ஜபம் பண்ணுறது தப்பு கிடையாது, அது நல்ல ஜபந்தான், நல்ல ஜபந்தான் இந்த ஆபிரகாமும் பண்ணார். ஆனால் இஸ்மாயில் பழச்சி தான் வந்துட்டு ஈசாக்குக்கு பெரிய தலைவலியாக வந்துட்டு மாறிட்டாப்புல. அநேக டைமில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடந்துருக்குது, இப்படி தான் நடக்குது. நம்மளா ஏதாவது ஜபம் பண்ணுவோம், நம்ம மூல அறிவில் அது வந்துட்டு லாஸ்டில் பார்த்தோம் நினைக்க அது பெரிய சிக்கலாக இருக்குது. நமக்கு தெரியாது இது யார், இது என்ன நடக்க போகுது, இது எப்படிப்பட்ட நபர், யாரை நம்ம உள்ளே வச்சுருக்குறோம். சில இடத்துக்கு நல்ல பாம்பையே உள்ளே வச்சு அதுக்கு பால் வாத்து கொண்டாடிட்டு இருப்போம், நமக்கு தெரியாது. இந்த சில நேரத்தில் வந்துட்டு ஆட்டுத்தோலை போத்தின ஓநாய்கள் வந்து உள்ளே இருக்கும், தெரியாது, நமக்கு தெரியாது. பசுந்தோல் போர்த்திய புலிகள் வந்திருக்கும், நமக்கு தெரியாது. அதை நம்ம வந்து வளர்த்துட்டு இருப்போம். என்னுடைய லைஃப்பில் கூட இப்படிப்பட்ட மிஸ்டேக்ஸ் நிறைய தடவை வந்துட்டு நான் நடந்ததை வந்துட்டு நான் பார்த்துருக்குறேன். அல்ல, ஒன்றே ஒன்று பிரச்சனை, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்காம போனது தான் பிரச்சனை. இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு ஃபெயிலியர்ஸ், ஜோஷுவா இஸ்ரேல் ஜனங்களை நடத்திட்டு இருக்கிறாப்புல மிதியானியர்கள் ஏதோ தூர தேசத்துலேருந்து வர்ற மாதிரி ஆக்டிங் பண்ணி செருப்பெல்லாம் பழைய செருப்பு பழைய ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவங்க அப்படி எங்கேயோ ஒரு வருஷமாக ட்ராவல் பண்ணி வந்து சேர்ற மாதிரி வந்து அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டு அப்படிப்பட்ட சப்பலை போட்டுட்டு வந்து சேர்ந்தாங்க. ஜோசா நினைச்சாப்புல
இவங்க ரொம்ப தூரம் தேசத்தில் இருக்கிறாங்க, இவங்க தேசத்துக்கு போனாலே ஒரு வருஷம் நடக்கணும் போகல தெரியுது, அவ்வளோ தூர தேசத்தில் இருப்பாங்க போல தெரிஞ்சுட்டு நினச்சி அவனா வந்துட்டு அதில் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டுட்டான். அந்த உட்பட்டது தான் அவனுடைய வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க என் அந்த புறஞ்சாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களோட சம்பந்தங்கள் வந்து இஸ்ரவேலுடைய சரித்திரம் பின்னாடிங்கிறதுக்கு அது ஒரு ஒரு முக்கியமான காரணம். இந்த பைபிளில் அது எழுதியிருக்கும், கர்த்தரிடத்தில் விசாரியாமல் போனார்கள். நாம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடவை இது நல்லா இருக்கும்னு நினச்சிருப்போம், இது வந்துக்கிட்டு ஆனால் அது நல்லா இருக்கு, அது ஆண்டவருக்கு தான் தெரியும் இது நல்லதா நல்லது இல்லையா, இது நல்லதா கெட்டதா. சில நேரத்துக்கு வந்துட்டு இலப்பமானதாக ஒன்றும் இல்லாதது மாதிரி தெரியும், அது ஒரு 5 வருஷம் கழிச்சு அது பெரிய ஆலமரமாக விஸ்வரூபம் எடுத்து இவனா இதுவா இது எங்கே தேரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது அந்த ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாத்திரமாக மாறுறதை பார்த்துருக்குறோம், நான் பார்த்துருக்குறேன். நல்லா நம்மளால எதுவும் தெரியாது, நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, அதனால இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஜபங்களிலே சூப்பரான ஒரு ஜபம் இருக்குது, அது நம்ம மூளையில் பண்ணாதவன் ஆண்டவர்கள் ஆவியில் பண்ணுற ஜபம் தான், இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான ஜபம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஜபம். அதனால தான் யூதா எழுதியிருப்பார், ஆவியிலே ஜபம் பண்ணி இதைத்தான் ஆண்டவரும் விரும்புறது. நம்மளா போட்டு எறியாது அந்த இது வரட்டும் இந்த இது வரட்டும் அது நடக்கட்டும் இது நடக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறதை விட வந்துட்டு ஆவியானவரை ரிலீஸ் பண்ணி ஆவியானவரை செவிக்க விட்டு ஆவியானவரை அந்த காரியத்தில் பொறுப்படுத்தி ஆவியானவருடைய பாரம் நமக்குள்ளாக ஊற்றப்பட்டு ஆவியிலே நாம் நிறைஞ்சு நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய சரீரம் நம்மளுடைய காரியங்களை எல்லாம் ஆவியானவர் பொறுப்படுத்தி நம்ம மூலமாக ஆவியானவர் ஜெபம் பண்ணுற ஜெபம் தான் இருக்கிற ஜபங்களிலே எல்லா ஜபங்களிலே சூப்பர் ஜபம். அந்த ஜபத்தை பண்ணனைக்கு கண்டிப்பாக தேசங்கள் மாற்றப்படும். நான் அதிகமாக டைம் ஆயிருக்கும் நினைக்கிறேன், அதோட நான் இதனால் முடிச்சுக்கிறேன், ஜபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், நல்லவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்குள்ளாக எங்களை மூடி மறைக்கிறோம் ஆண்டவரே, உமது கிருபை எங்களை தாங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். காலை தோறும் உமது கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொன்னீர், அந்த புது கிருபை இந்த நாளிலும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நீர் எங்களை விட்டு விலகவில்லை, ஒரு நாளும் கைவிடவில்லை, அதனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிக எல்லாரையும் ஆண்டவரே, ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு இடைபெடுங்க, ஆசீர்வதிங்க பொருட்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.